வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி யூஐ 2.0 நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி யூஐ 2.0 ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரியல்மி லேபில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி வந்து பார்க்கலாம். செட்டிங்ஸில் ரியல்மி லேப் வந்து போங்க. டிசி டிமிங்னு ஒரு ஃபீச்சர் வந்துருக்கும். லோ லைட்டில் நீங்கள் ஃப்ளிக்கரிங் அவாய்ட் பண்ணால் இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத் ஸ்க்ராலிங்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ க்ரோம் மாதிரி ப்ரௌசரில் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லீப் கேப்சூல்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் இருக்க ஜென் மோட் மாதிரி. நீங்கள் ஸ்லீப் கேப்சூலில் வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்லீப் கேப்சூல் எனேபிள் பண்ணக்கடுத்து இல்லை எனக்கு வேண்டாம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 times தான் மந்த்துக்கு பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் என்ன பீரியடோ அந்த ஃபுல் பீரியடும் வந்து ஸ்லீப் கேப்சூல் வந்து ஆன் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஸ்லீப் கேப்சூல் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் 1 hour முன்னாடி அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸ்லீப் கேப்சூல் எனேபிள் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரியல்மி 2.0 ப்ரைவசிக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சேஃப். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் ப்ரைவசிக்குள்ளே ப்ரைவேட் சேஃப் வந்து போங்க. ஒரு ப்ரைவசி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த வீடியோஸ் இமேஜஸ்லாம் நான் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் வந்து ப்ரைவேட் சேஃபில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் சேஃபாக டயலர் வச்சு கூட ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரைவசி பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது ஒரு யூனிக் கோட் வந்து செட் பண்ணுவீங்க, ஹேஷில் ஆரம்பித்து ஹேஷில் முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா #1234 வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டயல் பண்ணில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் சேஃப் வந்து வரும். நீங்கள் ப்ரைவேட் சேஃப்குள்ளே போய்ட்டு இனிமேல் இந்த இமேஜஸ்லாம் பப்ளிக்காக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள், பப்ளிக்னு கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த இமேஜஸ்லாம் வந்து பப்ளிக் ஆயிரும். அதே ப்ரைவசி செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் க்ளோனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் பேசிக்காக வந்து ஒரே ஃபோனை 2 systems வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி யூஸ் பண்ணால் வந்து மெயின் சிஸ்டம் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுவே இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருந்துச்சுன்னா வந்து க்ளோன் சிஸ்டம் வந்து வரும். இந்த க்ளோன் சிஸ்டமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆப்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் ஃபோன் கொடுக்குறீங்க, என்னோட பர்சனல் சோஷியல் மீடியாலாம் அவங்க பார்க்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை மாற்றி அன்லாக் பண்ணி அவங்ககிட்ட கொடுங்க. அவங்களால வந்து உங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் இந்த சிஸ்டமில் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் தான் அதை கான்ஃபிகர் பண்ணுங்க, எப்படி வேணுமோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல்மி யூஐ 2.0 பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பேட்டரிக்குள்ளே போங்க, மோர் பேட்டரி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே வந்து 3 பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து இருக்கும். நீங்கள் கேமிங் தான் உங்களுக்கு மைண்ட் ப்ரையாரிட்டினா ஹை பெர்ஃபார்மன்ஸ் போங்க, இல்லைனா எப்போயுமே வந்து ஸ்மார்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோட்லேயே வந்து விட்டுருங்க. ஆப்டிமைஸ் நைட் சார்ஜிங் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நைட்டில் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது 100% ரீச் ஆனதுக்கு எடுத்து ஓவர் சார்ஜ் ஆக கூட நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் குயிக் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிலாம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும். ஸோ இப்போ கால் ஆஃப் டியூட்டி ஆப் வந்து நான் ஆப் ஃப்ரீஸ் ஆன் பண்ணிட்டேன்னா ஃபோன் டிஸ்பிளே ஆஃப் ஆனக்கெடுத்து இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மெமரியிலேருந்து போயிடும். நீங்கள் ரியல்மி 2.0 இப்போ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னென்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் செக் பண்ணலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குள்ள போங்க, மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் மோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப் எந்த டைமில் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் ரிப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜோ நோட்டிஃபிகேஷனோ வரும்போது டெக்ஸ்ட் பொறுத்து வந்து சஜஷன் ரிப்ளேஸ் வந்து கொடுக்கும். இப்போ எல்லா ஃபோன்ஸுமே வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, ஒன் அண்ட் யூஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியல்மி யூஐ 2.0 ஐகான் புல் டவுன் கெஸ்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் லாக்ஸ்க்குள்ளே போங்க, ஐகான் புல் டவுன் கெஸ்ட்னு ஒன்று எனேபிள் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஐகான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து க்ராஸாக வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா எல்லா ஐகான்ஸும் ஸ்மால் ஆயிரும். எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப்பில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து லான்ச் ஆயிரும். ரியல்மி யூஐ 2.0 குயிக் ரிட்டன் பபுள்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன் செட்டிங்ஸில் கன்வீனியன்ட் டூல் கீழே வந்து இருக்குது. சில ஆப்ஸ் தான் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க குயிக் ரிட்டன் பபுள் ஆப்ஷனை. பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளேனில் இருக்கும்போது கேம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா பிளேன் டைமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக் ரிட்டன் பபுளாக வந்து வரும். நான் என் ஃபோனை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறேன், நைட்டு தூங்க கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. செட்டிங்ஸில் அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, ஆட்டோ ஆன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம், எந்த டைமில் ஃபோன் ஆன் இருக்கணும் ஆஃப் இருக்கணும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம், என்னென்னைக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றதையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதே அடிஷனல் செட்டிங்ஸில் ப்ராசஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறனா உங்கள் பேட்டரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ராசஸ் மேனேஜரில் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ரியல்மி 2.0 ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டைமில் வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதை பொறுத்து வந்து ஷார்ட் பண்ணலாம், இல்லைனா எந்த ஆப் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ஷார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து பல்காக டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா ஆப்ஸையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்பும் அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதுவே ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து எல்லா ஆப்ஸும் வந்து ஆட் ஆயிரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 2.0 இருக்க ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ரியல்மி யூஐயில் இருக்க ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் இல்லாமல் ரியல்மி 2.0 ஏதாவது ஹிடன் டிப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.